Hi students, good morning. In the video, we will see Unit 3 application of PDE la MCQ extra problems. Now, topic wise, or important results in abdingadala solita problems. So, in the video, we will see the topic in abdinapata classification of PDE. So, PDE is classified pandro abdingadala matunda nam in the video la pakaporo. So, first PDE in the madri kuturnanga abdina. இதில் இருக்கிற ஏபிசி இந்த மூணு வேல்யூஸை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏங்கிறது யூஎக்ஸ்எக்ஸோட கொஃபிஷியன்ட், பிங்கிறது யூஎக்ஸ்ஒய்யோட கொஃபிஷியன், சிங்கிறது யூஒய்ஒய்யோட கொஃபிஷியன். மற்ற கொஃபிஷியன்ஸ் பற்றியெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, அது என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம். இப்போ ஏபிசி என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கிட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியோட வேல்யூ லெஸ் தேன் ஜீரோ, ஈக்குவல் டு ஜீரோ, கிரேட்டர் தேன் ஜீரோ எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது எலிப்டிக்காக இருக்கலாம், பேர்பாலிக்காக இருக்கலாம், இல்லை ஹைப்பர்பாலிக்காக இருக்கலாம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் இதுதானே இந்த சிம்பிள்ஸை வரிசை எழுதியிருக்கேன். தென் இபிஹெச் எலிப்டிக், பேரபாலிக், ஹைப்பர்பாலிக். சரியா, எலிப்டிக், பேரபாலிக், ஹைப்பர்பாலிக், இபிஹெச்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, ரெண்டு ப்ராக்கெட் போட்டுட்டு நடுவில் ஈக்குவல் டு போடுற மாதிரி, அவ்வளோதான். எலிப்டிக், பேரபாலிக், ஹைப்பர்பாலிக் நல்லா இப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போது ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப், இப்போ இதோட நேச்சர் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஏபிசி வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது ஏங்கிறது ஃபோர். ஏ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்க்கு எழுதி காமிக்கிறேன், அடுத்த ப்ராப்ளம்க்கெல்லாம் நீங்களே எழுதிக்கலாம். பிங்கிறதும் ஃபோர், சிங்கிறது ஒன். இப்போது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன, சிக்ஸ்டீன், மைனஸ் ஃபோர் டைம்ஸ் ஏவோட வேல்யூ ஃபோர், சியோட வேல்யூ ஒன், எகைன் சிக்ஸ்டீன். ஸோ சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் ஆன்சர் வந்து ஜீரோ. ஸோ ஜீரோ அப்படிங்கும் பொழுது பேரபாலிக். சரியா, இப்போ ஏன் நான் இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா ஆப்ஷனே மூணே ஆப்ஷன் தான், எலிப்டிக், பேரபாலிக், ஹைப்பர்பாலிக், இந்த மூணு ஆப்ஷன் தான் கொடுக்கணும். அதனால நான் கொடுக்கல, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா, இப்போது இதை கிளாஸிஃபை பண்ணணும். யூஎக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் யூஒய்ஒய் ஈக்குவல் டு யூஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் யூஒய் த ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டோம், இது ரெண்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இதில் ஏவோட கொஃபிஷியன்ட் ஒன், பிங்கிறது யூஎக்ஸ்ஒய்யோட கொஃபிஷியன்ட் அந்த டேர்மே இல்லை, ஸோ அது ஜீரோ. சியோட கொஃபிஷியன்ட் ஒன். அப்போது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு பியோட வேல்யூ தான் ஜீரோ, மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூவும் ஒன், சியோட வேல்யூவும் ஒன். அப்போ மைனஸ் ஃபோர் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ மைனஸ் ஃபோருங்கிறது என்ன, லெஸ் தேன் ஜீரோ. ஸோ லெஸ் தேன் ஜீரோனா எலிப்டிக். சரியா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் பாருங்கள், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. வேரியபிள்ஸோட ஒய் பவர் ஃபோர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஏவோட வேல்யூ ஒன், யூஎக்ஸ்எக்ஸ்னால் ஏவோட கொஃபிஷியன்ட் ஒன், பி ஈக்குவல் டு யூஎக்ஸ்ஒய்யோட கொஃபிஷியன்ட் அது இல்லை, ஸோ ஜீரோ. சி ஈக்குவல் டு இங்கே ஒரு நெகட்டிவ் சைனோடு இருக்குது, ஸோ மைனஸ் ஒய் பவர் ஃபோர். தென் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு பியோட வேல்யூ தான் ஜீரோ, ஸோ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூ ஒன், சியோட வேல்யூ ஒய் பவர், மைனஸ் ஒய் பவர் ஃபோர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஒய் பவர் ஃபோர். சரியா, இப்போ இந்த ஆன்சர் கிடச்சிருக்குது. இதிலிருந்து நம்ம ரிசல்ட்டு சொல்லணும். ஸோ ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் என்ன, கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் என்ன, லெஸ் தேன் ஜீரோவாக இருந்தால் என்ன, இது ஒன்று ஒன்றுக்கும் என்னென்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா இந்த என்டையர் ரிசல்ட்டே ஜீரோ. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா
parabolic. Provided y equal to 0 illa y greater than 0 illa less than 0 indha maadhiri edhaavadhu onna particular ah kuduthiruvaanga appo neenga solve pananum illaya adukkaga dhaan ipo na oru oru case um thani thaniya solli tharen ipo y oda value greater than 0 na enna meaning positive value so positive value kuduthingana indha entire term oda value enna aagum greater than 0 va varum suppose less than 0 appadina enna meaning negative value appo inga or negative value potutte whole power 4 podumbolude again idu vandu or positive value va da varum so again greater than 0 so y oda value less than 0 va irundhalum greater than 0 va irundhalum the entire b square minus 4ac oda value greater than 0 so option enna hyperbolic seriya அதே மாதிரி தான் வரும் அடுத்த ப்ராப்ளமும் சாரி இந்த ப்ராப்ளம் இல்லை கான்ஸ்டன்ஸ் சாரி கான்ஸ்டன்ஸ் இல்லை இந்த ஒய் மாதிரி ஏதாவது டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இது பாருங்கள் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய் இப்போ இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியில் ஏவோட வேல்யூவும் இல்லை சியோட வேல்யூவும் இல்லை பியோட வேல்யூ மட்டும்தான் இருக்குது அதுவும் என்னென்னா ஒன் ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலான்னா வேல்யூ சிம்பிளாக ஒன் அது வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ வி கேன் சே இட் இஸ் ஹைப்பர்பாலிக் இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தென் அடுத்தது இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே டூ எக்ஸ் ஒய் இங்கே ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எல்லாமே வருது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னா இந்த டேர்ம் 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் சியோட வேல்யூ 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் வரும் ஒரு பார்க்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இதை உள்ளே கொண்டுட்டு போங்க மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் இதை உள்ள மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இப்போ இதுலேருந்து இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும் ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னென்னா மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு மூணு கேஸ் வரும் இப்போது ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த என்டையர் டேர்மும் 0 ஸோ பாரபாலிக் அதுவே எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவை கொண்டுட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும் இங்கே ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறதுனால லெஸ் தேன் 0 வரும் பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஏசி அதுவே எக்ஸ் வேல்யூ லெஸ் தேன் 0 வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்க்குள்ளே கொண்டு போகும்போது அது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக மாறிடும் இது பாசிட்டிவாக மாறினாலும் மைனஸ் கூட மல்டிப்ளை பண்ணுன்றதுனால எகைன் லெஸ் தேன் 0 ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம்னா இட் இஸ் எலிப்டிக் தென் அடுத்த ப்ராப்ளம் பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஏசி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னா 4 மைனஸ் 4 ஏவோட வேல்யூ 3 சியோட வேல்யூ 5 ஸோ 4 மைனஸ் 4 த்ரீஸ் ஆர் 12 12 ஃபைவ்ஸ் ஆர் 16 ஸோ மைனஸ் 56 ஸோ மைனஸ் 56ங்கிறதுனால இது வந்து லெஸ் தேன் 0 ஸோ த கன்க்ளூஷன் இஸ் இட் இஸ் எலிப்டிக் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ